இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் தான் இந்தியாவிலேயே தோன்றிய பழமையான நாகரிகம் ஆகும். சிந்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம், அதாவது நகரவா கிராமவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் சிந்துவெளி நாகரிகங்கிறது ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஹரப்பா இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1920 ஆம் ஆண்டு, மொகஞ்சதாரா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1922 ஆம் ஆண்டு. திராவிட நாகரிகத்தின் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டவர் யார், அதாவது திராவிட நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரிகத்தை ஒப்பிட்டவர் சர் ஜான் மார்சல் ஆவார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்து முறை, மட்பாண்டங்கள், அங்கிருந்த கடவுள் வழிபாடு, கட்டிடக்கலை, அப்புறம் வந்து அந்த முதுமக்கள் தாலி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்தது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேப்பிலையை பயன்படுத்தினாங்க, அதே மாதிரி நம்ம இப்போ வேப்பிலை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி கலை, அதே தெய்வ வழிபாடு, இந்த தாய் வழிபாடு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தை இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது திராவிட நாகரிகத்துடன் காணப்படுகிறதுன்னு ஒப்பிட்டவர் யாருன்னா சர் ஜான் மார்சல் ஆவார். தமிழ்நாட்டை திருமிழிக்கே என்று அழைத்தவர்கள் யாவர், அதாவது ஃபாரினர்ஸ், அதாவது கிரேக்கர்கள் தான் தமிழ்நாட்டை திருமிழிக்கே என்று அழைத்தவர்கள் ஆவார்கள். தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தவர் யார், நந்திவர்ம பல்லவன் தான். காஞ்சியை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் தான் தமிழ் மன்னர்களை திராவிட அரசர்கள் என்று அழைத்தவராவார். மதுரா விஜயம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது, மதுரா விஜயம் என்ற நூல் பார்த்திங்கன்னா கங்கா தேவி இவர்களால் எழுதப்பட்டது. இவர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தமிழகத்தை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திறமில ராஜாக்கள் என்றும் இவங்க கங்கா தேவி அழைத்தார். சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் யார், சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை வந்து பார்த்திங்கன்னா பல டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மேலும் விரிவுபடுத்தியவர் யாருன்னா சர் மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் சிந்துவெளி தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தியவர் ஆவார். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் பெரிய அளவிலான அகழ்வாய்வுகள் யாவை, தமிழ்நாட்டில் நிறைய அகழ்வாய்வு நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதிச்சநல்லூர் தான் பெரிய அகழ்வாய்வு, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கீழடி அகழ்வாய்வு பெரிய அளவிலான அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. சிந்துவெளியில் மைய அரசுகள் இருந்ததற்கான சான்றுகள் எங்கே கிடைத்துள்ளன, சிந்துவெளியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோட்டை மாதிரி கட்டினது இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததுக்கான சான்றுகள் மொகஞ்சதாராவில் காணப்பட்டது. பொது குளியல் குளம் எங்கு காணப்படுது, பொது குளியல் குளமெல்லாம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதோராவில் காணப்பட்டது. தானிய களஞ்சியம் எங்கே காணப்பட்டது, இப்போ அங்கே உணவு வேளாண்மையே மிக முக்கிய தொழிலாளாக இருந்தது, அந்த தானிய களஞ்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாவில் காணப்பட்டது. இந்த பொது குளியல் குளத்தில் இந்த தண்ணீர் அடிப்பகுதியில் நீர் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக ஒரு நீலிக்கல்ங்கிற ஒரு பூச்சை அவங்க பயன்படுத்தினாங்க. கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு எந்த வகையான மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர், அங்கே கட்டில்னு ஒரு மீன் இருந்தது அதோட எலும்புகள் தான் பார்த்திங்கன்னா கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு அதாவது ஒரு மருந்தாக பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் எது, சிந்துவெளி மக்கள் அறியாத உலோகம் எதுன்னா இரும்பு தான். சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லைன்னா குதிரை பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள் அறிந்த உலோகங்கள் யாவை, அவங்க தங்கம், வெள்ளி, வெண்கலம், பித்தளை முதலியன உலோகங்களை அறிந்திருந்தனர். சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு எது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு, தாய் தெய்வ வழிபாடு முக்கிய வழிபாடாக இருந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சக்தி வழிபாடை அவங்க பின்பற்றினாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் வந்து பல தெய்வங்களை, தாய் தெய்வங்களை வழிபடுற மாதிரி சிந்துவெளி மக்களை வந்து பின்னாடி தாய் தெய்வ வழிபாடுக்கு பின்பு சக்தி வழிபாடு முக்கிய வழிபாடாக இருந்தது. அளவை குறிக்கப்பட்ட அளக்கும் குச்சிகள் எங்கு காணப்பட்டன, இப்போ நம்ம ஸ்கேல் மாதிரி வந்து இப்போ நம்ம பல தமிழர்களும் பயன்படுத்தின அது மாதிரி அளவை குறிக்கப்பட்ட குச்சிகள் வந்து ஹரப்பாவில் காணப்பட்டன. சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டனர், சிந்துவெளி மக்கள் பார்த்திங்கன்னா அரச மரத்தை தான் வழிபட்டனர். அப்புறம் கோயிலுக்காக பார்த்திங்கன்னா அரச மரம் மற்றும் வேப்ப மரத்தை ரெண்டையும் வழிபட்டனர், அது ஆண் மற்றும் பெண் மரமங்காக வழிபட்டனர். சிந்துவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டனர்னா முதல்ல வந்து மெயினாக அரச மரத்தை தான் வழிபட்டார்கள். அடுத்தது புக் பேக் குஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழ்வாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் யாருன்னா சர் ஜான் மார்சல் தான் சிந்துவெளி பற்றி அகழ்வாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர் ஆவார். சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கட்டில் என்னும் மீனின் எலும்பை தான் அவங்க தோலுக்கு, தோல் நோய்கள், கண், காது, தொண்டை இதுக்கெல்லாம் வந்து மருந்தாக பயன்படுத்தியதாக. அடுத்தது கங்காதேவி எழுதிய நூலின் பெயர்னா மதுரா விஜயம் தான் கங்காதேவி எழுதிய நூலின் பெயராகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருத்துக, பொருத்துகலில்
நான் சொன்ன மாதிரி நீலிக்கல், நீலிக்கல்லுங்கிறது ஒரு பசை, இதுதான் வந்து ஒன்று. அந்த நீலிக்கல்ல பயன்படுத்துன்னா அந்த பொது குளியல் குளத்தில் அடிப்பகுதியில் நீர் உறிஞ்சாமல் இருக்காக நீலிக்கல்லுங்கிற நீலிக்கீழ், சரி நீலக்கீழ் அப்படிங்கிற பசையை பயன்படுத்திடுறாங்க. கட்டில்ங்கிறது ஒரு வகையான மீன், ஆப்ஷன் ரெண்டு. தானிய களஞ்சி எங்கிருந்தது பார்த்தீங்கன்னா கரப்பாவில் தான் தானிய களஞ்சியம் காணப்பட்டது, ஆப்ஷன் மூணு இது தான். அறியாத விலங்கு எதை வந்து அறியாமல் இருந்தாங்கன்னா குதிரை பற்றி தான் அறியாமல் இருந்தாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலோட பொறுத்து கேட்கக்கூடிய நீலிக்கல்லுங்கிறது வந்து பசை, கட்டில்ங்கிறது ஒரு மீன் எலும்பு, தானிய களஞ்சியம் கரப்பாவில் இருந்தது, அறியாத விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று பார்த்தீங்கன்னா கரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். காரணம் அளவைக்குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. இதுக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சரிதான், அதாவது காரணம் கூற்று இரண்டும் சரிதான், இதுக்கு கரெக்டான ஆன்சர். பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள் என்னென்னா விலங்குகளின் கடவுள் தான் பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருளாகும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வளமாக எழுதப்பட்டவை, சித்திர எழுத்துக்கள் வளமிருந்து இடமாக எழுதப்பட்டவை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை, அதே மாதிரி சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தவறானது ஆன்சர். அப்போ ஒன்றும் இரண்டும் சரி, ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு, சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1921 ஆண்டு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது சிந்துவெளி மக்கள் தரைவெளி போக்குவரத்திற்காக பயன்படுத்திய விலங்கு எதுன்னா எருதை தான் வந்து அவங்க தரைவழி போக்குவரத்திற்காக பயன்படுத்தினார், எருது தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை பெண் தெய்வமாக வழிபட்டனர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் அரச மரத்தை தான் பெண் தெய்வமாக வழிபட்டனர், அரச மரம். இதுக்கு உண்ட ஆன்சர் வந்து அரச மரம் தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது.